மகி அப்படிங்கிற கழுகுக்கு ரெண்டு பொண்ணுங்க, சோட்டுக்கிளி அப்புறம் தூணி குருவி. மகியோட புருஷன் இறந்து போனதுக்கப்புறம் பசங்களை படிக்க வைக்க அவ ரொம்பவே கஷ்டப்பட்டா. இப்போ முடியலங்கிறதுனால ரெண்டு பேருமே படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் சோட்டுக்கு மட்டும் பட்டணத்துக்கு போய் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஆசை. இதை பற்றி தன்னுடைய அம்மா கிட்ட அவள் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதனால டோனி, அம்மா தங்கச்சி பட்டணத்துக்கு போய் படிக்கட்டுமேம்மா, இப்போ நானும் வேலைக்கு தானே போய்கிட்டு இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அம்மாவும் சரின்னு சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. சோட்டு அவளுடைய படிப்புக்காக பட்டணத்துக்கு போய் படிச்சுக்கிட்டு இருந்தா. ஸ்டார்டிங்கில் அவள் நல்லா தான் படித்தா. ஆனால் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், என்ன நீ எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்க, இங்கே வெளி உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டியா, வா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு போயிட்டான். படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு என்ஜாய் மட்டுமே பண்ண ஆரம்பித்தான். சாட்டர்டே சண்டே அப்படின்னு வீக்கெண்ட் பார்ட்டிஸ்ன்னு அவள் பீச்சில் தான் ஆசிரிச்சுக்கிட்டு இருப்பாள். அடிக்கடி பணம் வேணும் அப்படின்னு வீட்டுக்கு லெட்டர் போட்டுக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு இருப்பாள். எப்பவும் போலவே அன்னைக்கு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரை டோனி படிச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா நான் இங்கே நல்லா தான் இருக்கேன், நீயும் அக்காவும் அங்கே நல்லா தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இங்கே அடுத்த வாரம் பரீட்சை இருக்கு, அதுக்கு செலவுக்கு 2000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது. அதை நீங்கள் கூடிய சீக்கிரம் அனுப்புவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படியாவது அனுப்பிடுங்க இப்படிக்கு சோட்டோ அப்படின்னு அதில் எழுதி வச்சிருந்துச்சு. என்ன இது, முந்தானத்து தானே பரீட்சை அப்படின்னு 2000 ரூபாய் அனுப்பிவிட்டோம், இப்போ மறுபடியும் பரீட்சைங்கிறா. அவள் படிக்கிறதெல்லாம் ஒன்றும் வேணாம், படிப்பு படிப்புன்னு எல்லா பணத்தையும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கா. அவள் படிப்பண்ணி படிட்டு வந்து உன் கூட வேலை பார்க்கட்டும் அவள். அதை கேட்டதும் டோனி, அவள் வெளியில இருந்து படிக்கிறாம்மா, எவ்வளோ பரீட்சை இருக்கோ என்னமோ, அதுக்கு செலவுக்கு பணம் தேவைப்படும் தானே, நம்ம கிட்ட தான் செலவுக்கு பணம் வச்சிருக்கா இல்லையா, அதை அனுப்பிவிட்டா அவ்வளவுதான் அங்கே நல்லா படிப்பாமா அப்படின்னு சமாதானப்படுத்தினான். அதுக்கு அம்மாவும் சரி அப்படின்னு தலையாட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செலவுக்கு வச்சிருந்த பணத்தை அவளுக்காக அவங்க அனுப்பி வச்சாங்க. ஒரு நாள் சோட்டுவோட காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்திருந்துச்சு. அவள் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆயிட்டான்னு. அதை கேட்டதுமே அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துட்டாங்க. அம்மா அம்மா என்னாச்சும்மா, அம்மா அம்மா என்னாச்சும்மா, அம்மா அம்மா எழுந்துறீங்கம்மா அப்படின்னு அழுதுகிட்டே தன்னுடைய தோழி சிச்சுவோட ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணா. உங்க அம்மாவுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக், ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, ஆனால் இன்னொரு தடவை வந்தால் உயிருக்கே ஆபத்தாக போயிடும். நான் இப்போதைக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறேன், அப்படி மருந்து மாத்திரையில் சரியாகலைன்னா அவங்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணியாகணும். அதுக்கு டோனி, சரி சிச்சு மருந்து எழுதி கொடு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சிச்சு கொடுத்த மருந்தை எடுத்துக்கிட்டு அம்மாவையும் கூட்டிக்கிட்டு அவள் வீட்டுக்கு வந்தா. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி படிக்க வைக்க அவளை பட்டணத்துக்கு அனுப்புனேன், இப்போ அவள் அங்கே படிக்காமல் என்ன படிக்கிட்டு இருக்கான்னு தெரியல, அவளை லெட்டர் போட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. டோனி சரி அப்படின்னு சொல்லி அவளுக்கு லெட்டர் போட்டா. அப்போது சோட்டுவும் அங்கேருந்து வந்தா. சோட்டு வர நேரத்தில் டோனி வாசலில் கோலம் போட்டு சாணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தா. அதை பார்த்ததுமே சோட்டு, என்ன இது சாணியெல்லாம் கொண்டு வந்து வீட்டு வாசலில் வச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டா. தங்கச்சி வந்த சந்தோஷத்தில் அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவள் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா தங்கச்சி வந்தாளே அவள் உன்கிட்ட இன்னும் வரலையாம்மா? அவள் எங்கே என்ன பார்க்க வந்தா, அவளுக்கு பணம் தான் வேணும், நாமெல்லாம் தேவையில்லை போல தெரியுது, அவளுக்கு செப்பரேட்டாக ஒரு ரூம் வேணுமா, என்ன சொல்கிறேன்னு கேளு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சோட்டு அங்கே வந்து, என்ன தனியாக இருக்க ஒரு ரூம் வேணும்னு கேட்டேன், பின்ன இங்கே எப்படி இருக்கிறது, இந்த வீட்டை இடிச்சு கொஞ்சம் மாற்றி கட்டலாம்ல, இல்லைனா இதை வித்துட்டு எங்கேயாவது வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போகலாம்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னான். சோட்டு நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இத்தனை நாள் நம்ம இருந்தது இந்த வீட்டில் தானே, இப்போ திடீர்னு எதுக்காக வீட்டை மாற்ற சொல்லி சொல்கிற, நீ பட்டணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எதுக்காக இவ்வளோ மாறி போயிட்டு நீ? அப்போ சோட்டு கோவமா, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே, நீங்கள் தான் இன்னும் கொஞ்சம் கூட மாறாமையே இருக்கீங்க, கொஞ்சம் அப்டேட் ஆனால்தான் நல்லாயிருக்கும், இல்லைனா இப்படியே இருக்க வேண்டியது தான் நீங்கள் அப்படின்னு கோவமா உள்ளே போயிட்டான். அதை கேட்டதும் அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சோட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே தான் இருந்தா. அப்போ அவங்க அம்மா ரொம்ப கோவமா, அடியே நீ கேட்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஆமாம் நீ ஏன் சரியாக படிக்க மாட்டேங்கிற, எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆயிட்டேன்ட்டு உன் காலேஜ்லேருந்து எங்களுக்கு லெட்டர் வந்திருந்துச்சு, ஒழுங்காக சொல்லு, அங்கே போய் படிக்காமல் எல்லாருக்கூடவும் சேர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறியா, நாங்கள் கஷ்டப்பட்டு பணம் அனுப்புறது நீ சுற்றி திரியறதுக்கு இல்லை, உங்கள் காலேஜ்லேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இனி படிப்பு வேணாம் ஒன்று வேணாம், அக்கா கூட வயல் வேலைக்கு போய் சேர்ப்போம். என்னால் வயல் வேலைக்கெல்லாம் போக முடியாதுமா? அப்படின்னா இங்கேயே இருந்து சாவு, இனி உனக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. ரெண்டு நாள் வரைக்கும் சோட்டுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்கல. கடைசியில் சோட்டும், அம்மா நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேம்மா, அக்கா கூட வயல் வேலைக்கு கூட போகிறோம்மா, ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுமா அப்படின்னு கேட்டுச்சு.
அதுக்கு அம்மாவும் சரின்னு சாப்பாடு கொடுத்தாங்க. அடுத்த நாள் டோனி கூட சேர்ந்து சோட்டுவும் வயல் வேலைக்கு போனான். அங்க வேலை எதுவும் செய்ய தெரியாம அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா. சோட்டு, உனக்கு எதுக்கு இந்த வேலை சொல்லு? நீ ஒழுங்கா அங்க போய் படிச்சிருந்தா இந்த கஷ்டம் உனக்கு வந்திருக்காதல்ல. நான் சொல்றது கேளு, அம்மாவும் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு உனக்காக அனுப்புறோம். அப்ப நீ படிக்காம இருந்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு தெரியுமா? உன்னோட காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்ததை பார்த்து நான் அம்மா கிட்ட பேசி மறுபடியும் உன காலேஜ்க்கு அனுப்பி விடுறேன். நீ ஒழுங்கா படிச்சு நல்லா வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே? அதுக்கு சோட்டுவும் சரிக்கா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அக்கா அம்மா படுற கஷ்டத்தை அவ பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு எல்லாம் புரிஞ்சது. அவ ஒரு நாள் அழுதுகிட்டே, இனிமே உங்க பணத்தை நான் வீணாக்க மாட்டேங்க்கா, நான் நல்லபடியா படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்துருவேக்கா அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு அம்மா அக்கா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. சோட்டு மறுபடியும் படிக்கிறதுக்காக அங்கிருந்து பட்டணத்துக்கு கிளம்புனான். இந்த தடவை அவ சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு நல்லபடியா படிக்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே போலாம் வா அப்படின்னு கூப்பிட்டாலும் முடியாது அப்படின்னு டோனி சொல்லிடுவா. அதனாலேயே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே இல்லாம போயிட்டாங்க. அதை நினைச்சு அவ ரொம்பவே வருத்தப்பட்டா. அவ அப்படி தனியா இருந்தப்போ அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஃபிளாஷ்பேக். உண்மையிலேயே நல்ல சிநேகிதர்கள்னா கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் எப்பவுமே நம்ம கூட அவங்க இருப்பாங்க. நாம கெட்ட வழியில போனோம்னா நம்மள நல்ல வழிக்கு கொண்டுட்டு வருவாங்க. நம்ம நல்ல வழியில இருக்கும்போது கெட்ட வழிக்கு கொண்டுட்டு போறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா சிநேகிதர்களுக்கு கிடையாது, அவங்க நம்ம எதிரி அப்படின்னு சொன்னாங்க. சோட்டு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா சொன்னது சரிதான், நம்மளுடைய நல்லது நினைக்கிறவங்க தான் நம்மளுடைய சிநேகிதர்கள், கெட்டது நினைக்கிறவங்க எப்பவுமே சிநேகிதர்களா ஆக முடியாது அப்படின்னு நினைச்சா. அவ நினைச்ச மாதிரியே அவளுக்கு ஒரு நல்ல தோழியும் கிடைச்சா. அவ பேரு லூசி. அவளும் நல்லா படிக்கிற பொண்ணு. ஒருத்தங்க ஒருத்தங்க டவுட்ஸ் வந்தா கிளியர் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் நல்லபடியா பேசிக்கிட்டு ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு நல்ல தோழிகளா ஆனாங்க. 4 வருஷத்துல அவங்களுடைய படிப்பும் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைச்சது. இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல சோட்டோ தன்னுடைய தோழியையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் வேலை கிடைச்ச விஷயத்த சொன்னான். அதை கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அவ நல்லபடியா வேலைக்கு போய் சம்பாதிச்சு அக்காவையும் அம்மாவையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா. ஜிப்புனி தாய் ತುನಿ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾಗ ಅಲ್ಲಲ್ಲಿ ಚಿಲ್ಲರೆ ಕಾಸುಗಳು ಬಿದ್ದಿದ್ದನ್ನ ನೋಡಿದ್ಲು. ಅರೇ ಇದೇನಿದು? ಚಿಲ್ಲರೆ ಹಣ. ಆ ದೇವ್ರಿಗೆ ನನ್ನ ಮೇಲೆ ಕರುಣೆ ಜಾಸ್ತಿ, ಇಷ್ಟು ಹಣ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಹಾಗಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ದಾಗ ಆ ಕಡೆ ಬರ್ತಾ ಇದ್ದ ಚಿಚ್ಚು ತುನಿ ಆ ಹಣನ ಹಿಡ್ಕೊಳ್ತಿರೋದನ್ನ ನೋಡಿದ್ಲು. ಹೇ ತುನಿ, ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? ಅದು ಹೆಣದ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ದ ಚಿಲ್ಲರೆ ಕಾಸುಗಳು, ಅದನ್ನ ಯಾಕೆ ಹೆರಗ್ತಾ ಇದೀಯ ನೀನು? ಹೆಣದ ಮೇಲೆ ಬಿದ್ದಿದ್ರೆ ಅದು ಹಣ ಅಲ್ವಾ? ಹೌದು, ಆ ಹೆಣನ ಎಲ್ಲಿ ತನಕ ತಗೊಂಡು ಹೋದ್ರು? ನದಿ ಹತ್ರ ತಗೊಂಡು ಹೋದ್ರು. ಯಾಕೆ, ಏನಾಯ್ತು? ಯಾಕೆ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದೀಯಾ? ಈ ಚಿಲ್ಲರೆ ಹಣ ಇಲ್ಲಿಷ್ಟು ಬಿದ್ದಿದ್ರೆ ಆ ಹೆಣ ಹೋಗಿದ ಜಾಗ ಎಲ್ಲ ಬಿದ್ದಿರುತ್ತೆ ತಾನೆ? ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಆ ಹಣ ಸಿಗುತ್ತೆ, ಅದನ್ನು ಹೆರ್ಕೊಂಡು ಬರ್ಬೋದಲ್ವಾ? ಅದಕ್ಕೆ ಶವದ ಮೇಲೆ ಬಿದ್ದಿದ್ದ ಚಿಲ್ಲರೆನ ಹೆರ್ಕೊಳ್ಳೋ ಬದುಕು. ಹಾಗಂತ ಅನ್ಕೊಂಡು ಚಿಚ್ಚು ಅಲ್ಲಿಂದ ಹೋಯ್ತು. ಹ್ಮ್, ಯಾರೇನನ್ಕೊಂಡ್ರೆ ನನಗೇನು? ಶವದ ಮೇಲೆ ಬಿದ್ರೆ ಆ ಹಣ ಹಣ ಅಲ್ವಾ? ನಾನು ಹಣ ಇರ್ಕೊಳ್ತಿದ್ದೀನಂತ ಅವಳಿಗೆ ನನ್ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. ಅವ್ರು ಏನಾದ್ರೂ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಅದಕ್ಕೆ ಬದಲಾದ್ರೆ ಅದು ತುಂಬಾನೇ ಕಷ್ಟ. ಹಾಗೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದ ಹಣ ಎಲ್ಲನ ಎರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ಲು ತುನಿ. ಹಾಗೆ ಎಲ್ಲ ಹಣ ತಗೊಂಡು ಅವಳು ಕೊನೆಗೆ ಮನೆಗೆ ಹೋದ್ಲು. ಹ್ಮ್, ಅಮ್ಮ ಬಂದ್ಯಾಮ್ಮ, ತುಂಬಾ ಹಸುವಾಗ್ತಾ ಇದೆ ಅಮ್ಮ, ಮನೇಲಿ ತಿನ್ನಕ್ಕೆ ಏನೇ ಇಲ್ಲ. ಪಾಪ ತಂಗಿದ್ರೆ ಇಬ್ರು ಕೂಡ ಹಸುವು ತಡ್ಕೊಳಕಾಗದೆ ತುಂಬಾನೇ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಸುವು ಯಾರಿಗ್ ಬರಲ್ಲ? ಇಲ್ಲಿರೋ ಎಲ್ರಿಗೂ ಹಸುವು ಅನ್ನೋದು ಬರುತ್ತೆ. ನಾವು ಊಟ ಮಾಡಿದ್ರು ಮಾಡದೇ ಇದ್ರು ಕೂಡ ಇನ್ನೊಂದು ಹೊತ್ತು ಹಸುವು ಆಗುತ್ತೆ ತಾನೆ? ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾಕೆ ಇವಾಗ್ಲೇ ಊಟ ಮಾಡ್ಬೇಕು? ನೀವು ರಾತ್ರಿಗೆ ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕಾಗಲ್ವಾ? ಅದನ್ ಬಿಟ್ಟು ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಹಸುವು ಹಸುವು ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು. ಆ ಇಲ್ಲಿ ನೋಡು, ಇವತ್ ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಹಣ ಸಿಕ್ತು, ಅದನ್ನ ಅಲ್ಲಿದೆಲ್ಲ ಕಬ್ಬಿಣ ಪೆಟ್ಟಿಗೆ ಅದ್ರೊಳಗಡೆ ಇಟ್ಬಿಟ್ಟು ಪುನಃ ಆ ಬೀಗದ್ಕಿನ ತಗೊಂಡ್ ಬಂದು ನನ್ನ ಹತ್ರನೇ ಕೊಡ್ಬೇಕು. ಅಯ್ಯೋ ಅಮ್ಮ, ಹಸುವಾಗ್ತಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಹಣನ ತೆಗ್ದಿಡು ಅಂತಿದ್ಯಲ್ಲಮ್ಮ, ಹಸುವು ತಡ್ಕೊಳಕ್ ಆಗ್ತಾನೆ ಇಲ್ಲಮ್ಮ. ಹೇಳ್ದೆ ಅಲ್ವಾ ಸಂಜೆ ಒಳಗಡೆ ಏನಾದ್ರೂ ಏರ್ಪಾಡು ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ? ಅಷ್ಟು ಬೇಗ ಯಾಕೆ ಕಿಚ್ಚಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಅವ್ರವ್ರು ಹೋಗಿ ಅವ್ರ ಕೆಲ್ಸನ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, ಹೋಗಿಲಿಂದ. ಹಾಗಂತ ಟುನಿ ಜೋರಾಗಿ ಬೈದಾಗ ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡಕ್ಕಾಗ್ದನ್ ಮೂಲೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಂಡ್ರು. ಸಂಜೆ ಸಮಯದಲ್ಲಿ ಲೂಸಿ ಟುನಿಯ ಮನೆಗೆ ಬಂತು. ಟುನಿ, ಒಂದ್ ಕೆಲ್ಸ ಇದೆ, ಮಾಡ್ತೀಯ? ಹಣ ಕೊಟ್ರೆ ಯಾವ ಕೆಲ್ಸ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ತೀನಿ. ಹ್ಮ್ ಸರಿ ಸರಿ, ಮೊದ್ಲು ಕೆಲ್ಸ ಏನಂತ ಹೇಳ್ತೀನಿ ಬಾ. ಹಾಗಂತ ಲೂಸಿ ಟುನಿನ ಒಂದ್ ಮನೆ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡು ಹೋಯ್ತು.
ಇದು ಒಂದು ಹಾಳು ಬಿದ್ದ ಮನೆ. ಈ ಮನೆ ಇರೋ ಜಾಗದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದ್ ಮನೆ ಕಟ್ಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಆದ್ರಿಂದ ಈ ಮನೆನ ಕೆಳಗಡೆ ಬೀಳಿಸ್ಬೇಕು. ಆದ್ರೆ ಹೇಗೆ ಅಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ. ನಾನು ಇದೀನಲ್ವಾ, ನೀನ್ ಹೋಗಿ ಹಣದ ವ್ಯವಸ್ಥೆ ನೋಡ್ಕೊ. ಯಾರಿದ್ರು ಹಣ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಾದ್ರೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾವ್ದೇ ಕೆಲ್ಸನೂ ಮಾಡ್ತಾರೆ. ಈ ಕೆಲ್ಸ ಎಲ್ಲ ನಾನ್ ನೋಡ್ಕೊಳ್ತೀನಿ. ಹಾಗಂತ ಹೇಳಿ ಆ ಮನೇನ ಹೊಡೆದು ಬೀಳಿಸುವ ಕೆಲ್ಸನ ತುನಿಗುಬ್ಬಚ್ಚಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಮಾಡ್ತಾ ಇತ್ತು. ಆವಾಗ ಲೂಸಿಯ ಗೆಳತಿಯಾದ ಚಿಚಕಾಗಿ ಲೂಸಿಯ ಹತ್ರ ಬಂದು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾ ಇತ್ತು. ಲೂಸಿ, ನಿನಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಸಕ್ಕೆ ಬೇರೆ ಯಾರು ಸಿಗ್ಲಿಲ್ವಾ? ಹಣ ಕೊಡದೆ ನೀನ್ ಅವಳಿಗೆ ಮೋಸ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಆ ತುನಿ ಅಂತವಳು ಅವಳು ತುಂಬಾನೇ ಜಿಪುಣಿ. ಏನಾದ್ರೂ ಮಾಡಿ ನೀನು ಅವಳಿಗೆ ಕೊಡ್ಬೇಕಾಗಿರೋ ಹಣನ ಅವಳು ನಿನ್ನ ಹತ್ರ ಖಂಡಿತ ಕಿತ್ಕೊಳ್ತಾಳೆ ನೋಡು. ಅದು ಹೇಗ್ ಮಾಡ್ತಾಳೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾನು ನೋಡ್ತೀನಿ. ಹಾಗಂತ ಹೇಳಿ ಲೂಸಿ ಪಾರಿವಾಳ ತಕ್ಷಣ ತುನಿಯ ಹತ್ರ ಹೋಯ್ತು. ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ, ಏನ್ ಮಾಡಿದ್ಯಾ ತುನಿ? ನಿನ್ನ ಮನೆನ ಒಡ್ದಕ್ಕ ಕೇಳ್ದೆ, ಆದ್ರೆ ಎಷ್ಟೋ ಬೆಲೆ ಬಾಳುವ ಈ ಔಷಧಿ ಗಿಡಗಳನ್ನ ಯಾಕೆ ಹಾಳು ಮಾಡ್ದೆ? ಇದನ್ನ ತಗೊಂಡ್ ಹೋಗೋದಕ್ಕೋಸ್ಕರ ಬೇರೆ ಊರಿಂದ ಇವತ್ ಸಂಜೆ ಕೆಲವ್ರು ಇಲ್ಲಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ನಾನು ಏನ್ ಉತ್ತರ ಕೊಡೋದು? ತುಂಬಾ ಹಣ ಬೇರೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಇವಾಗ ಗಿಡ ಇಲ್ಲ, ನನಗೆ ನನ್ ಗಿಡ ಬೇಕು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಹಣ ಬೇಕು. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಇದು ಬೇಕು ಬೇಕು ಅಂತ ನೀನ್ ಮಾಡಿದ ಕೆಲ್ಸ ಅಂತ ಎಲ್ಲರ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳ್ತೀನಿ. ಲೂಸಿ, ನಾನು ಇದನ್ನ ಬೇಕು ಬೇಕು ಅಂತ ಮಾಡಿಲ್ಲ ಲೂಸಿ. ಗೊತ್ತಿಲ್ದೆ ಮನೆ ಬೀಳುವಾಗ ಆ ಗಿಡದ ಮೇಲೆ ಬಿದ್ದೋಯ್ತು. ಸರಿ, ಇವಾಗ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳು, ನಾನು ಅದನ್ನ ಮಾಡ್ತೀನಿ. ಇಲ್ಲಿ ತನಕ ಮಾಡಿದೆ ಸಾಕು, ಇನ್ನೇನು ಮಾಡ್ಬೇಕಾಗಿರೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಹೋಗಿಲ್ಲಿಂದ. ಹಾಗಂತ ಹೇಳಿ ಲೂಸಿ ಟುನಿನ ಅಲ್ಲಿಂದ ಕಳಿಸ್ತು. ಛೇ, ಎಷ್ಟು ಹೊತ್ತು ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿದೆ, ಆದ್ರೆ ಹಣ ಕೈಗೆ ಬರ್ಬೇಕಾಗಿರೋ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ನಡೆದಾಯ್ತು. ನನಗೆ ಯಾಕೋ ಇದೆಲ್ಲ ಆ ಲೂಸಿ ಮಾಡಿದ ಪ್ಲಾನ್ ಅಂತಾನೆ ಅನಿಸ್ತಾ ಇದೆ. ಬೇಕು ಬೇಕು ಅಂತ ಕೆಲಸ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ನನಗೆ ಹಣ ಕೊಡ್ಬಾರ್ದು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರನೆ ಅವಳು ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾಳೆ. ಈಗ ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು? ಹಾಗಂತ ಅಂದ್ಕೊಂಡು ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ ಬುಜ್ಜಿ ಜೊತೆ ಅವಳ ತಂಗಿಯಂದ್ರು ಊಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಅಮ್ಮ, ಕೆಲಸ ಮಾಡಿ ತುಂಬಾ ಸುಸ್ತಾಗಿ ಬಂದಿದ್ಯಲ್ಲ, ಬಾ ಅಮ್ಮ, ನೀನ್ ಕೂಡ ನಮ್ ಜೊತೆ ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ನಮ್ಮ, ನಿನಗೋಸ್ಕರನು ನಾನು ತಗೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀನಿ. ಬಿರಿಯಾನಿನ? ಬಿರಿಯಾನಿ ನಿಮಗ್ ಯಾರು ಕೊಟ್ಟಿದ್ದು? ಯಾರು ಯಾಕಮ್ಮ ಕೊಡ್ತಾರೆ? ನಮ್ ಹಣದಲ್ಲಿ ನಾವೇ ತಗೊಂಡಿದ್ದು. ನಮ್ ಹಣನ? ಬಿರಿಯಾನಿ ತಗೊಂಡಷ್ಟು ಹಣ ನಿಮ್ಗೇಗ್ ಸಿಕ್ತು? ನೀನೇ ಅಲ್ವಮ್ಮ ಹೇಳಿದ್ದು ಸಂಜೆ ಆಹಾರಕ್ಕೆ ಏರ್ಪಾಡು ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ. ಆದ್ರೆ ಎಷ್ಟೊತ್ತಾದ್ರೂ ನೀನ್ ಬರ್ಲೇ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಆ ಪೆಟ್ಟಿಗೆನ ಓಪನ್ ಮಾಡಿ ಅದ್ರಲ್ಲಿದ್ದ ಹಣ ತಗೊಂಡು ಅದ್ರಲ್ಲಿದ್ದ ಹಣಕ್ಕೆಲ್ಲ ನಾನು ಹೋಗಿ ಎಲ್ರಿಗೋಸ್ಕರನು ಬಿರಿಯಾನಿ ತಗೊಂಡ್ ಬಂದೆಮ್ಮ. ಹಾಗಂತ ಹೇಳಿದಾಗ ತುನಿಗೆ ಕೋಪ ಹೆಚ್ಚಾಯ್ತು. ತಕ್ಷಣ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದ ಒಂದು ಕಡ್ಡಿ ತಗೊಂಡು ಅವಳು ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಬುಜ್ಜಿನ ಹಾಕಿ ಹೊಡೆಯಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ಲು. ಅಮ್ಮ, ಯಾಕಮ್ಮ ಹೊಡಿತಾ ಇದ್ಯಾ? ತುಂಬಾ ನೋವಾಗ್ತಿದೆ ಅಮ್ಮ, ಹೊಡೆಯೋದನ್ನ ನಿಲ್ಸಮ್ಮ. ಹೇ, ನಾನು ಒಂದ್ ವರ್ಷದಿಂದ ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡ್ದು ಸೇರ್ಸಿಟ್ಟಿದ ಹಣದಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿರಿಯಾನಿ ತಗೊಂಡ್ ಬಂದು ನಾನ್ ಏನ್ ಮಾಡ್ದೆ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ಯಾ? ನಿಮ್ಮನ್ನ ಕಂಡ್ರೇನೆ ನನಗೆ ಇಷ್ಟ ಆಗ್ತಿಲ್ಲ. ಇನ್ನು ಒಂದ್ ಕ್ಷಣ ಕೂಡ ನೀವ್ ಯಾರು ನನ್ ಕಣ್ ಮುಂದ್ಗಡೆ ಇರ್ಲೇಬಾರ್ದು. ಆಮೇಲೆ ನಾನ್ ನಿಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತೀನೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಎಲ್ರೂ ಹೋಗಿಲ್ಲಿಂದ. ಹಾಗಂತ ಅವ್ರ ಮೂಜನನ ಮನೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಕಳಿಸಿದ್ಲು. ಅಮ್ಮ, ಇತ್ತ ಮಕ್ಳಿಗಿಂತ ನಿನಗೆ ಆ ಹಣನೇ ಮುಖ್ಯ ಆಯ್ತಲ್ವಾ? ಸರಿ ಅಮ್ಮ, ನಮ್ಗೆ ಬೆಲೆ ಕೊಡದೆ ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ನಾವಿದ್ರು ನಾವು ಖಂಡಿತ ಸಂತೋಷವಾಗಿ ಇರಲ್ಲ. ನಿಂತರ ಹಣದ ಹುಚ್ಚು ಇಲ್ದೆ ನನ್ ತಂಗಿಯಿಂದ ನಾನ್ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ತೀನಿ. ಇವತ್ತಿಂದ ತಂಗಿಯರ ಜವಾಬ್ದಾರಿ ನಂದು, ನೀನು ಈ ಹಣ ಕಟ್ಕೊಂಡೆ ಬಾಳಮ್ಮ. ಹಾಗಂತ ಹೇಳಿ ಬುಜ್ಜಿ ತಂಗಿಯಿಂದನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿಂದ ಹೋದ್ಲು. ತುನಿ ಮಾತ್ರ ಖಾಲಿಯಾಗಿರುವ ಆ ಕಬ್ಬಿಣದ ಪೆಟ್ಟಿಗೆನ ನೋಡಿ ತುಂಬಾ ಬೇಜಾರು ಮಾಡ್ಕೊಳ್ತಿದ್ಲು.